ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நாம் தொடர்ந்து நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலில், இல்லையா? அந்த அடிப்படையில் நான் இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க, ஹெல்த்னா என்ன? ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்வாங்க. 100% ட்ரூ, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி நம்ம ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில், அது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது. ஹெல்த் கான்ஷியஸை பற்றி கவலைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த் டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் என்னோட ஹெல்த் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க வந்திருக்கேன் இந்த வீடியோ மூலமா. என்னோட ஹெல்த் டிப்ஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்னு வந்தாலே நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் தண்ணி குடிக்கிறது. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, போத் ஃப்ரம் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஃபேஸும் ரொம்ப க்ளோயிஷாக இருக்கும், அதுவும் இல்லாமல் இன்சைட்டாகவும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். தண்ணி குடிக்க முடியாதுங்க என்னால், எவ்வளோ நேரம் தான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க முடியும், என்னால் அவ்வளோ 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ், 4 லிட்டர்ஸ்லாம் குடிக்கவே முடியாது அப்படின்றவங்க ஜூஸாக எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ட்ரிங்கிங் வாட்டர் அட் த ரைட் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1. கார்த்தால் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டே ஃப்ரம் ட்ரிங்கிங் த வாட்டர். நம்ம வேஸ்ட் வந்து வெளியேற்றுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் தென் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் 1/2 hour ப்ரியோர் நம்ம வந்து ஒரு டம்ளர் வாட்டர் குடிச்சாகணும். இது டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா 1 hour ஆஃப்டர் நம்ம தண்ணி குடித்தா போதும். இது நம்மளால் முடியாதுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 hour, சாப்பிட்றதுக்கு அப்புறம் 1 hour வாட்டர் எடுத்துக்கிறதுங்கெலாம் முடியாத விஷயம், நாங்கள் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சாகணும் அப்படின்றவங்க ஒரு சிப்பு எடுத்துக்கோங்க. இதே கான்செப்ட் தான் லஞ்சுக்கும் டின்னருக்கும். அண்ட் தென் பிஃபோர் கோயிங் டு பாத் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் எல்லாம் இல்லாமலேயே போயிடும். தூங்கிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒரு டம்ளர் வாட்டர் நம்ம குடிச்சுக்கணும். ஸோ தட் கெட்ட கனவுகள்லாம் வராமல் இருக்கும். வில் ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப். ஸோ வாட்டர் குடிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 2. எக்ஸசைஸ். நம்ம மார்னிங் டெய்லி ரொட்டீனில் எக்ஸசைஸை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 1/2 hour போதும். ஈஸியான எக்ஸசைஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதால நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் வெளியேற்றப்படுது, அதுவும் இல்லாமல் த என்டையர் டே நம்ம ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். எக்ஸசைஸ் தெரியாதவங்க யோகா கற்றுக்கிட்டா யோகா பண்ணலாம். ரெண்டுமே தெரியாதவங்க சிம்பிளாக வாக் பண்ணலாம். 1/2 hour அ டே, அ பிரிஸ்க் வாக், தட் மேக்ஸ் யுவர் ஹெல்த் மோர் ஹெல்த்தியர். நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன். மெடிடேஷனை நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வச்சுக்கணும். மெடிடேஷனால் நம்ம ஆல் தி டே த்ரூ அவுட் நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர்னஸ், பிளட் ப்ரெஷர் இதுலேருந்தெல்லாம் நம்ம எப்போவுமே தள்ளி இருக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூடை இந்த மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes பண்ணாக்குள்ள போதுமானது. அடுத்தது வந்து நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் சேர்க்கணும். சாப்பாட்டு விஷயம் அதுனா ஹெல்தி மீல். ஹெல்தி மீல்னால் என்ன? நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், அரிசி வகைகள் இதை குறைச்சிக்கிட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், பருப்பு வகைகள் எடுத்துக்கணும். இந்த 3 அந்த டயட்டில் இருந்தாலே போதுமானது. நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாது, லிமிட்டடாக சாப்பிடணும். லிமிட்டடாக சாப்பிட்றதுல நல்ல ஹெல்தி ஃபுட்டு இருக்கணும், அவ்வளோதான். கரெக்டான டயத்தில் சாப்பிடணும், அதையே மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும், என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், நம்ம தாட்ஸ் உள்ளே க்ளீனாக இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி கூட வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எப்போவுமே எல்லா சுச்சுவேஷனையும் நல்ல பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக, நல்ல ஹெல்தி தாட்ஸோட ஹேண்டில் பண்ணணும். இதுவும் ஒரு ஹெல்த் டிப்ஸ். அடுத்தது ஸ்மைல். ஆல்வேஸ் ஸ்மைல். நம்ம ஸ்மைலிங்காக இருக்கும் போது நம்ம ஃபேஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதே கோவமாக இருக்கும் போது ரொம்பவே அக்லியாக இருக்கும், இல்லையா? ஆல்வேஸ் இந்த ஸ்மைலை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதால மற்றவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இதனால் நிறைய மசில்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகும், நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். இதையும் ஒரு கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் வியூவர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தூக்கம்.
தூக்கம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லா ஹெல்த் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சரியான தூக்கம் இல்லைன்னா நம்மளால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம ஹெல்த்தும் ரொம்ப டல்லாக வீக்காக ஆயிரும். ஸோ தூக்கம் வந்து கட்டாயம் தேவை, 8 hours. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். சரி.